அதில் மக்களே டிஜிட்டல் யூடியூப் சேனல் பார்த்துக்கொண்டு இருக்கும் நேரம் வணக்கம் நினைக்கிறேன். வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா மாயும் திரைப்படுத்த ஒரு ரிவ்யூ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடியும் நீங்களும் டிஜிட்டல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் உடனே கூட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, நம்ம வாங்க வீடியோ உள்ள போகலாம். மாயும் திரைப்படம், இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிபி, சத்யராஜ் மற்றும் டானியா இணைந்து நடித்த திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாயும். இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி கலந்த ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு திரைப்படமாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எப்படி எடுத்திருக்காங்கன்றதை பற்றி நான் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த திரைப்படத்தோட கதைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பூட்டிடுவோம், 6 மணிக்கு மேலே யாரும் போகக்கூடாது. அதையும் மீறி நம்ம 6 மணிக்கு மேலே போனோம்னா மண்டை கோளரை தான் நம்ம வெளியே வருவோன்ற மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லி ஒரு உத்தரவு விட்டுருக்காங்க. 6 மணிக்கு மேலே அந்த கோயிலுக்குள்ள யாரும் போகக்கூடாது. இப்படி போயிட்டு மீறி வந்தீங்கன்னா, இப்படி போயிட்டு நீங்கள் வெளியே காலையில் வரும்போது இப்படி தான் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எதனால் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் படத்தில் பாருங்கள், அப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே அந்த கோயில்களை குதிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலில் ஒரு கதவு இருக்குது, அந்த கதவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி மதிப்பிலான நகை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு 6 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குதித்து திருடலான்னு பார்க்குறாங்க. அவங்க அந்த கோயிலுக்குள்ளே குதித்து திருடிட்டு வெளியே உசுரோடு வந்தாங்களா. நம்ம சிபியை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட்டாக இருக்காரு, அவர் அங்கே போகிறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரியுது, இவங்க திருடுறாங்கன்னு. அதை காப்பாற்ற அவரும் அதுக்குள்ளே குதிக்கிறாரா கொஸ்டின் மார்க். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இந்த நிகழ்வை தடுக்கிறாங்க. அதுக்குள்ளே குதித்ததுக்கப்புறம் அந்த கோயிலுக்குள்ள 6 மணிக்கு மேலே என்னென்ன நடக்குதுன்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு மிஸ்ட்ரி கலந்த ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஒன் லைன் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கேட்கவே அருமையாக இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்துகிட்டு போய் ஸ்க்ரீன் பிளேயில் நான் ஊற்றி விஎஃப்எக்ஸில் நொறுக்கியிருக்காங்களான்றதான் நம்ம பார்ப்போங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாயோன் திரைப்படத்தோட பாசிட்டிவ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் பற்றி பார்க்கணுன்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த திரைப்படத்தோட ஸ்டோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தோட முக்கியமான ஒரு பாசிட்டிவ்னு சொல்லணும். அதுக்கடுத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சிபி அவர்களோட ஆக்டிங், அவர் சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர்னு சொல்லணும். ஏன்னா அவரோட ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னால் என்ன சொல்ல, பாசிட்டிவ் திரைப்படத்தில் அந்த பாசிட்டிவ் அவ்வளோதாங்க, பாசிட்டிவ் அவ்வளோதானா, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாயோன் திரைப்படத்தோட நெகட்டிவ் என்னென்ன அப்படின்னு வரிசையாக கைவிட்டு எண்ணிகிட்டே போகலாம், அவ்வளோ நெகட்டிவ் இருக்குது இந்த திரைப்படத்தில். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாயோன் திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸை சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்ன அப்படின்னா விஎஃப்எக்ஸ். மிஸ்ட்ரி அட்வென்ச்சரஸ் கலந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் சொதப்புனா எப்படிங்க படம் நல்லாயிருக்கும். விஎஃப்எக்ஸை வந்து பார்த்தா பொம்மை மாதிரி பண்ணியிருக்காங்க, பொம்மை படம் மாதிரி விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் பண்ண தெரியலையா, இல்லை பண்ணுறதுக்கு ஸ்டெயின் பண்ணலையான்றது தான் இந்த இடத்துல உங்கள் கோட்டை விட்ட விஷயம். விஎஃப்எக்ஸ் மட்டும் தரமாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இப்போ இன்றைக்கி பேசக்கூடிய திரைப்படமாக அமைஞ்சிருக்கும். இன்றைக்கி ரிலீஸ் ஆன 4 படத்துலேயும் இந்த திரைப்படம் பேசக்கூடிய திரைப்படமாக அமைஞ்சிருக்கும். இவங்க இந்த விஎஃப்எக்ஸ் கரெக்டாக பண்ணியிருந்தா. ஓகே, அடுத்த நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூசிக் மற்றும் பீஜம். டீசெண்டாக தான் போட்டிருக்காங்க, அருமையெல்லாம் இல்லைங்க. டீசெண்டாக இருக்குது மியூசிக் மற்றும் பீஜம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கும்போது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை சுருக்கி அந்த இன்ட்ரெஸ்ட்டை கெடுத்து அந்த மாதிரி நெகட்டிவான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் இருக்குது. அடுத்ததாக என்ன நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போகுது, ஒரு இடத்துல டம்ப் ஆகுது, திருப்பி போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகி போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸாக தெரியுது. ஓவரால் இதாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பார்ப்போம். என்ன அப்படின்னா இந்த திரைப்படத்தில் விஎஃப்எக்ஸ் சரி பண்ணியிருந்தால் இந்த திரைப்படம் அவருமே அமைஞ்சிருக்குமா கேட்டிங்கன்னா சூப்பராகவே அமைஞ்சிருக்கும். விஎஃப்எக்ஸ் சரி பண்ணியிருந்தீங்கன்னா, ஏன்னா அவங்க சூஸ் பண்ண கதைக்களம் அருமையாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே ஒரு டம்ப் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதை நம்ம விஎஃப்எக்ஸில் சரி பண்ணியிருந்தோம்னா இந்த திரைப்படம் சூப்பராகவே அமைஞ்சிருக்கும். விஎஃப்எக்ஸில் கோட்டை விட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸு, லவ் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு இடையில சூரிக்கு இன்ட்ரெஸ்ட்டு போயிட்டுருக்கு, சீனில் பாட்டி இடையில சொல்லி அதில் கோட்டை விட்டாங்க. இந்த மாதிரி பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டதுனால இப்போ இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. 4 திரைப்படத்துலேயே திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் நிற்கிது. இந்த திரைப்படத்தோட டிஸ்கி தமிழ் ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.5 out of 5. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் டு டிஸ்கி தமிழ் யூடியூப் சேனல். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.